ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெப்ரெரி இருபத்தி ஏழுக்கான கரெண்ட் அஃபர்ஸ்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணா உடனே கிழக்கு சப்ஸ்கிரை பட்டை கிளிக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் தெற்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சென்னையில் வந்து மாநகராட்சியுடன் இணைந்து ஐசிஐசி வங்கி வந்து வழங்கும் நம்ம சென்னை ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை வந்து முதல்வர் பழனிசாமி அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொம்மை கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து வரும் அதாவது வந்து இந்த நாளில் பிப்ரவரி இருபத்தி ஏழு காலை பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா காணொளி மூலமாக பார்த்தீங்கன்னா பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து தொடங்கி வைக்கிறாங்க அடுத்தது சூரிய சுழற்சிகளை கணிக்கும் முறைகளை வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது எந்த நிறுவனம் வந்து செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு கீழ் இயங்கும் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்ட ஆராய்ச்சி கணிப்பு அறிவியல் நிறுவனம் யார் தலைமை தாங்குறாங்க பார்த்தீங்கன்னா முனைவர் படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிபூதி குமார் ஜா இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த மாணவர் தான் பார்த்திங்கன்னா அதுக்கு தலைமையேற்று ஒரு குழு வந்து இதுக்காக வந்து சேர்ந்து பண்ணுறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் ஜெர்மனியின் கோடிக்கேனில் உள்ள சூரிய மண்டலம் பற்றிய மேக்ஸ் பிளாங்க் கழகம் அமெரிக்காவின் பவுல்டர் நகரில் உள்ள தென்மேற்கு ஆராய்ச்சி கழகம் இந்த மூன்று இதுவும் நிறுவனம் இணைஞ்சு தான் பார்த்திங்கன்னா இந்த வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நெய்வேலியில் பார்த்திங்கன்னா ஆயிரம் மெகாவாட் திறன் உள்ள புதிய அனல் மின் திட்டம் மற்றும் என்எல்சிஏஎல் நிறுவனத்தின் எழுநூற்றி ஒம்போது மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறதா வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் முதல் தூத்துக்குடி வரை பார்த்திங்கன்னா தேசிய கடல் பூங்காவாக அறிவிச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓர் அந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருபத்தி ஓர் மன்னர் வளைகுடா தீவுகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அந்த கடல் பாசி கடல் குதிரை கடல் பசு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வந்து நானூற்றி ஐம்பது வகை வந்து அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரசின் கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் உள் இடஒதுக்கீடு வந்து வழங்குவதற்கான மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சீர்மரபினர் சீர்மரபினருக்கு பார்த்திங்கன்னா ஏழு பர்சன்டேஜும் மற்ற இந்த வன்னியர் அல்லாத மற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா தற்காலிகமான தான் இது பார்த்திங்கன்னா ஆறு மாதங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அயோத்தியில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா மத்திய அரசு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடி நிதியும் மாநில அரசு அந்த அந்த மாநிலத்தோட மாநில அரசு பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி நிதியும் வந்து இதுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்சைமர் அல்சைமர்னா ஞாபகமருதி நோய் இந்த நோயை வந்து குணப்படுத்தும் தன்மையுடைய புதிய மூலக்குறை வந்து விஞ்ஞானிகள் வந்து தயாரிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் டிமென்ஷியா டிமென்ஷியா நோய் வந்து அதுக்கான மருந்தாகவும் வந்து இது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு மேம்படுத்தப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மையம் மையம் வந்து அது மையத்தோட பேராசிரியர் திரு டி கோவிந்தராஜு தலைமையிலான குழு தான் பார்த்திங்கன்னா இதை வந்து செஞ்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா டிஜிஆர் சிக்ஸ்டி த்ரீன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூலக்கூறுக்கு பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மாற்றங்களை அளவிட விஞ்ஞானிகள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருதி நோய் அதாவது அல்சைமர் என்ற சொல்லக்கூடிய மருதி நோய் நடுக்கவாதம் போன்ற பல நோய்களை பார்த்திங்கன்னா இது மூலமாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமன் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் கௌதம் சோனி தலைமையில் தான் பார்த்திங்கன்னா அவர் தலைமையில் அவர் மட்டும் இல்லாமல் சுமந்த் குமார் கௌஷிக் இவங்களாம் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சி உருவாக்கியிருக்காங்க இதை உருவாக்க அந்த பார்த்திங்கன்னா ஸ்கேல் இதழில் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த ஒரு தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற இது வந்து நேனோ ஸ்கேலில் வந்து என்ற இதழில் வந்து இது வந்து வெளியே வெளியாகிருக்கு இவ்வளோ தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க தேங்க்யூ